வணக்கம் மிஸ்டர் ஜான் விஜய், நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? படம் எடுத்து முடித்தது வந்து 2003, ரிலீஸ் ஆனது 2007. ஓகே, 2003 தான். ஸோ நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிதா? ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நான் அந்த சினிமாவில் நடிக்கணும்னு ட்ரையே பண்ணல. நான் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சுருந்தேன், அதில் வந்து ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன், ப்ளஸ் சேனல் வி இந்த மாதிரியான டெலிவிஷன் ப்ரொடக்ஷனில் டெலிவிஷன் சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய கூட படித்த நண்பர்கள், ஆக்சுவலாக ஜூனியர்ஸ் புஷ்கர் காயத்ரி, காலேஜ் படிக்கும்போதே சொல்லுவாங்க ஜான் விஜயம் ஒன்று வச்சு நான் படம் எடுப்பேன் படம் எடுப்பேன்னு. அவங்க அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு திரும்பி வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் என்னை வச்சு ஹீரோவாக வச்சு படம் எடுக்கலாம்னு என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஜான் விஜய் ஒன்று வச்சு ஹீரோவெல்லாம் எடுக்க முடியாதுரா, வில்லனாக வேணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரம்போவில் வந்து என்னை நடிக்க வச்சு எடுத்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா நான் வேலை செய்யப்பட்டேன் ரேடியோ ஒன் அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில், சென்னை பெங்களூருக்கு நான் தான் ஹெட்டாக இருந்தேன், அதான் லான்ச் பண்ணேன். அண்ட் அந்த படம் ஓடிச்சு அதுக்கு நல்ல பேர் வந்துச்சு. அடுத்தது மணி சார் வந்து எனக்கு ராவணனில் சான்ஸ் கொடுத்தாங்க, அப்படியே நடிகனாயிட்டேன். ஸோ இப்போ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் ஆக்டர் தான்? புரியல, ஃபுல் டைம் இப்போ ப்ரொஃபஷன் வந்து ஆக்டர் தான்? ஆமாம், என்னுடைய நடிகனாக தான் இருக்கேன், ப்ளஸ் ஐ ஆல்சோ ஹேவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. அந்த பழைய ஈஸியாக கத்திச்சு உங்களுக்கு? சி ஆமாம், ஆக்சுவலாக அப்படி தான், கரெக்டு தான், ஈஸியாக தான் கிடைச்சேன், ரொம்பலாம் கஷ்டப்படல. அதான் நான் சொல்லுவேன், என்ன எவ்வளோ பேர் தான் சொல்ல, இட் இஸ் இந்த ஒரு இடத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இடத்துக்கு வர்றதுக்கு 500,000 பேர் வெயிட் பண்ணுறான். ஸோ நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு, நம்மளாம் எதிர்பார்த்து போல. இதை பார்த்துக்கிறது காப்பாற்றிக்கிறது என்னுடைய திறமை, கிடைக்காத ஒரு பொருள் கிடச்சிருக்குன்னா அதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஐ திங்க் ஐ வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். நான் வந்து உங்களெல்லாம் கரெக்டாக என்டர்டெயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதை ஒழுங்காக பண்ணுறேன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ, தேங்க்யூ. மஞ்சு பிரியா அவங்களோட இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டாரையும் வந்து சாதாரணமாக இருக்கிற பிள்ளைங்களையும் பிரித்து பிரித்து தான் ஸ்கூல் வச்சோ இல்லைனா அப்படி தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல எண்ணம், நல்ல நோக்கம், அண்ட் இட்ஸ் அ வெரி குட் தாட் அண்ட் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் these kids to grow together and be with. So enak therinji, I pray to God all their efforts should be successful and the Lord will help them to achieve what they want to do. All the best. Hi, marakama nama Nonstop News Tamil YouTube channel ku subscribe pannunga, share pannunga, comments pannunga, like pannunga.